அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன். நாம இப்போ பெருங்களத்தூர் மேம்பாலத்தோட தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போறோம். LC 32 என்ற ரயில்வே கடவு பாதையை தவிர்ப்பதற்காக ₹234.37 கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் இந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணியில் பெரும்பாலான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. தற்போது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியில பீர்கங்காரணி பக்கமா இந்த பாலப்பகுதிக்கான சரிவு பாதை அமைக்கப்பட்டு வருது. இந்த சரிவு பாதையில குறிப்பா சரிவு பாதைக்கான கீழ்மட்ட தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. இன்னும் இந்த சரிவு பாதைக்கான கட்டுமான பணி பொறுத்தவரை கீழ்மட்ட தடுப்பு சுவருக்கான கம்பி கட்டும் வேலை முடிக்கப்பட்டு அதில் கான்கிரீட் நிரப்பப்பட்டு இந்த கீழ்மட்ட சுவர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் மண் நிரப்பப்பட்டு சமப்படுத்தப்பட வேண்டும். இதற்கடுத்து சரிவு பாதைக்கு அடுத்து வர பகுதிகளில் குறிப்பா இந்த பால பகுதியில தளங்கள் அமைக்கும் பணி முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த பால பகுதியோட தளங்களுக்கு மேல பக்கவாட்டு தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதியானது இன்னும் 2 மாதங்களில் முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் GST சாலைக்கு பக்கவாட்டு பகுதியில் இருக்கிற 2 மேம்பாலங்களை இணைக்கும் விதமாக GST சாலைக்கு குறுக்கு பக்கமாக 2 வளைவு மேம்பாலங்களோட கட்டுமான பணியும் முடிக்கப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த பால பகுதி பொது பயன்பாட்டிற்கு வரும்போது ஸ்ரீனிவாசன் ராகவன் தெருவில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் செங்கல்பட்டு மார்க்கமாகவும், அதே நேரத்தில் தாம்பரத்திலிருந்து வரும் வாகன ஓட்டிகள் ஸ்ரீனிவாசன் ராகவன் தெருவிற்கு இந்த மேம்பாலத்தில் இருக்கிற 2 வளைவு மேம்பாலங்கள் மூலமாக எளிதாக செல்ல முடியும். அதே சமயம் வார இறுதி மற்றும் பண்டிகை காலகட்டங்களில் இந்த பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்க முடியும். இதற்கு அடுத்ததா இந்த பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் GST சாலையிலிருந்து தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பக்கமாக போகிற வழியில் அமைக்கப்படுற மேம்பாலத்தில் ஒரே ஒரு தளம் அமைக்கும் பணி மட்டும் நடைபெற்று வருது. ஆனால் இந்த தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பக்கமாக அமைக்கப்படுற மேம்பாலத்தில் சரிவு பாதை அமைப்பதற்கான இடத்துல நிலம் கையகப்படுத்தும் பணி இன்னும் நடைபெறாமல் இருக்கு. இதற்கான முக்கிய காரணம் இந்த சரிவு பாதை அமையும் இடமானது பெரும்பாலும் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல வரதுனால அவர்களோட அனுமதி இன்னும் கிடைக்காமல் இருக்கு. அதே சமயம் சில நாட்களுக்கு முன்புதான் நெடுஞ்சாலை துறையினர் மத்திய வனத்துறையிடம் இதற்கான அனுமதியினை வழங்க கோரி கடிதம் எழுதியதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சரிவு பாதை அமையும் இடத்துல இருக்கிற துணைமின் நிலையத்தை இடமாற்றி அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் மாற்று இடத்தை தேர்வு செய்து கொடுத்துள்ளது. இந்த இடத்திற்கான மதிப்பாக ₹12 கோடியினை நெடுஞ்சாலைத்துறை செலுத்தியுள்ளது. இந்த துணைமின் நிலையத்தை மாற்றி அமைப்பதற்கான ஷிப்டிங் சார்ஜ் எனும் அறிக்கை தயார் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருது. இந்த பணி 6 மாதங்கள் நடைபெறும் என்று சொல்லப்படுது. இது போன்ற காரணங்களால் தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பக்கமாக நடைபெற்று வர மேம்பால பணி முடிப்பதில் சிக்கல் இருந்து கொண்டே இருக்கு. இதனுடைய கட்டுமான பணி எப்போது முடியும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கு. இது குறித்து பீர்கங்காரணை மற்றும் பெருங்களத்தூர் குடியிருப்பு நலசங்கத்தினர் தரப்புல மேம்பாலத்தின் 2 பாதைகள் திறந்தும் தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை பக்கமாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு எவ்வித பயனில்லை என்றும், பெருங்களத்தூர் பகுதிக்குள் செல்ல வேண்டிய வாகனங்கள் வழக்கம் போல் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று திரும்பி வந்து ரயில்வே கடவு பாதையை கடந்து செல்ல வேண்டியுள்ளதாகவும், இந்த திட்டத்தை வகுக்கும் போது தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை மார்க்கமான பாதைக்கு OSR நிலத்தை தருவதாக அருகேயுள்ள தனியார் நிறுவனம் சொல்லியிருந்ததாகவும், அதன் பின் சட்ட சிக்கல் காரணமாக அந்த முடிவு கைவிடப்பட்டதாகவும், தற்போது இந்த திட்டத்திற்காக வனத்துறை மற்றும் மின்வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை கேட்பதாகவும், இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்தும் போது இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் இருந்துள்ளதாகவும், முறையாக ஆய்வு செய்து இந்த திட்டத்தை வகுத்திருந்தால் இந்த மேம்பால பணி முடிந்து எப்போதோ பொது பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் என அவர்கள் தரப்புல சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த பெருங்களத்தூர் மேம்பாலத்தோட கட்டுமான பணி பொறுத்தவரை தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதியில் கட்டுமான பணி வேகமாகவே நடைபெற்று வருது. இன்னும் இந்த பால பகுதியில பீர்கங்காரணை பக்கமா சரிவு பாதை அமைக்கப்பட்டு இந்த பால பகுதி முழுவதும் வர்ணம் பூசுவது, குழாய்கள் அமைப்பது, மின்விளக்குகள் அமைப்பது மற்றும் சாலைகள் அமைப்பது போன்ற பல்வேறு பணிகள் முடிக்கப்பட வேண்டும். இதற்கடுத்து தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை மார்க்கமான பகுதியில்
ஒரே ஒரு தளம் மற்றும் சரிவு பாதை அமையும் இடத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இதற்கான கட்டுமான பணி தொடங்கப்பட வேண்டும். இந்த பணிகள் எல்லாம் முடிந்த பின்னர் பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறைவதுடன் தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலையில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் தாம்பரம் மார்க்கமாக எளிதாக செல்ல முடியும். என்னுடைய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.